உக்ரைனுக்கான நிலையான அமைதியை ஏற்படுத்தித் தருவதற்கு எதிர்கால பாதுகாப்பு உத்தரவாதங்கள் குறித்து ஜேர்மனியும் அதன் நட்பு நாடுகளும் உக்ரைனுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அதிபர் ஓலாஃப் ஷோல்ஸ் ஜேர்மன் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். எவ்வாறாயினும் இந்த போரில் உக்ரைன் வெற்றிகரமாக தன்னை தற்காத்துக் கொள்ளும் என்ற அனுமானத்துடன் இதுபோன்ற பாதுகாப்பு உத்தரவாதங்களை தருவதாக ஓலாஃப் ஷோல்ஸ் கூறினார். மேலும் ஜேர்மனி தொடர்ந்து உக்ரைனுக்கு ஆயுத விநியோகத்துடன் ஆதரிக்கும் என்று அவர் கூறினார். உக்ரைனிலிருந்து ரஷ்யா தனது படைகளை திரும்பப் பெற வேண்டும் என்ற கோரிக்கையை மீண்டும் முன்வைத்த ஷோல்ஸ் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் போரை முடிவுக்கு கொண்டுவருவதற்கான பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை என்று கூறினார். அதே நேரம் உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவுக்கு ஆயுதம் தந்து உதவக்கூடாது என சீனாவை அவர் எச்சரித்தார். பதிலாக ரஷ்யாவை போரிலிருந்து பின்வாங்க வைக்க உங்கள் செல்வாக்கை பயன்படுத்துங்கள் என்று சீனாவை ஷார்ஸ் வலியுறுத்தினார். ரஷ்யா உக்ரைன் மீதான படையெடுப்பை தொடங்கி ஒரு வருடத்திற்கு பிறகு ஷோல்ஸ் இவ்வாறு பேசியுள்ளார். இது ஜேர்மன் பாதுகாப்பு மற்றும் வெளியுறவுக் கொள்கையில் ஒரு புதிய சகாப்தத்தை காட்டுகிறது. ஜேர்மனி தனது சொந்த இராணுவத்தில் முதலீடுகளை அதிகப்படுத்தியுள்ளது, ரஷ்யாவுடனான அதன் பொருளாதார உறவுகளை முறித்துக் கொண்டது மற்றும் போர்ப்பகுதிகளுக்கு ஆயுதங்களை அனுப்புவதில் அதன் தடைகளை உடைத்துள்ளது.